ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நாம் எந்த ஒரு செயலை செய்வதனாலும் 48 நாள் தொடர்ந்து செஞ்சால் நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கோம். இந்த 48 நாள் ஒரு மண்டலம் என்பதற்கான கணக்கு என்ன அப்படின்றத இந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். இது ஒரு அறிவியல் சார்ந்த விஷயம், மதம் சம்பந்தமான விஷயம் கிடையாது. சூரியனிடமிருந்து வெளிப்படும் கதிர்வீச்சுக்கள் சூரிய ஒளியாக நம்ம தொடுவதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் அல்லவா? அதே போல தான் நம் பூமியை சுற்றிலும் உள்ள கோள்கள், நட்சத்திர கூட்டங்கள் இவற்றிலிருந்து வெளிப்படும் கதிர்வீச்சுகளும் நம் மேல் விழுகின்றன. பூர்வமாக சூரியனின் புறவுதா கதிர்கள் நம் மீது படுவதால் ஏற்படும் பாதிப்புகளையும், அதே நேரத்தில் சூரிய ஒளியின் மூலம்தான் அனைத்து உயிர்களும் பயன்பெற்று வாழ்கின்றன என்பதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அதே போலத்தான் நம்மை சுற்றிலும் உள்ள கோள்களின் மற்றும் நட்சத்திர கூட்டங்களின் கதிர்வீச்சுகளும் நம் மீது தொடர்பு கொண்டுள்ளன என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவை இருக்கும் தூரத்தின் காரணமாகவும் அவற்றின் உருவ வேறுபாடு காரணமாகவும் அவை வெளிப்படும் கதிர்வீச்சுகளின் ஒளி சூரியனின் ஒளியைப் போல் நம் கண்களுக்கு தெரிவதில்லை. இப்படி நம்மை வந்தடியும் கதிர்வீச்சு ஒளிகளுக்கு சொந்தமான நட்சத்திர கூட்டங்களையும் மற்றும் கோள்களையும் 12 ராசி நட்சத்திர கூட்டங்களாகவும், 22 நட்சத்திர கூட்டங்களாகவும் மற்றும் 9 கோள்களாகவும் நம் முன்னோர்கள் கண்டுபிடித்து அதை வகைப்படுத்தி வச்சிருக்காங்க. அன்றாடம் பயன்படுத்தும் தினசரி கேலண்டரில் பார்த்தீங்கன்னா அந்த நாள் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரக்கு மற்றும் ஒரு குறிப்பிட்ட ராசிக்கு உரியது என்று கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் அல்லவா? அதுபோல வார நாட்களிலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிரகத்திற்கு உரியது என்பதை அதன் பெயர்களை கொண்டே நாம் அறியலாம். ஒரு வருடத்தின் எந்த நாட்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, அன்றிலிருந்து தொடங்கி சரியாக 48 நாட்களுக்குள் 9 கிரகங்கள், ராசி கூட்டங்கள் மற்றும் நட்சத்திர கூட்டங்கள் இவைகளுக்கிடையே கதிர்வீச்சு ஆதிக்கம் பெற்ற அத்தனை நாட்களும் கணக்கில் வந்திடுமே, எப்படி என்கிறீர்களா? இதோ இப்படித்தான். கிரகங்கள் 9, ராசி கூட்டங்கள் 12, நட்சத்திர கூட்டங்கள் 27 ஆகிய இந்த மூன்றையும் கூட்டி பாருங்கள். 9 + 12 + 27 48. இப்படி சூரியனின் கதிர்வீச்சு ஒளி இல்லாமல் உலகில் விவசாயமும் இன்னும் பல விஷயங்கள் செய்ய முடியாதோ, அதே போலத்தான் இந்த 3 கூட்டமைப்புகளின் மூலம் வெளிப்படும் கதிர்வீச்சுகளின் ஒளியும் நாம் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் நம் மீது பரவி நம்முடைய செயல்களுக்கு காரணமாக இருக்கின்றது என்பது அறிவியல் சார்ந்த உண்மை. நான் தொடர்ந்து 48 நாட்கள் அதாவது ஒரு மண்டலம் செய்யும் எந்த ஒரு செயலும் மேலும் மேலும் தொடர்ந்து வெற்றிகரமாக நடக்கின்றன. இதனால்தான் சித்த மருத்துவத்தில் கூட எந்த ஒரு இயற்கை மருந்தையும் ஒரு மண்டலம் சாப்பிட சொல்வார்கள். அப்படி செய்தால் அந்த நோய் நிரந்தரமாக குணமாகும். அதே போல் எந்த மதத்தினை சேர்ந்தவராய் இருந்தாலும் தொடர்ந்து 48 நாட்கள் செய்யும் வேண்டுதல்களும் மற்றவர்களுக்கு தீமைகள் இல்லாத செயல்களும் கை கொடுக்கின்றன. நம்முடைய முன்னோர்களான சித்தர்களும் முனிவர்களும் வெற்று சாமியார்கள் அல்ல, அவர்கள் மிகச்சிறந்த அறிவியலாளர்கள். இன்னும் சந்தேகமா? ஏதாவது ஒரு செயலையோ அல்லது வேண்டுதலையோ 48 நாட்கள் நம்பிக்கையோடு ஒருமுறை செய்துதான் பாருங்களேன். ஆன்மீக அறிவியல் உண்மை விளங்கும்.